வெல்கம் எவ்ரி ஒன் டு ஜில் சோன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ரீ அட்டமைஸ்டு கேம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் கேம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் காமெடியான கேமும் சொல்கிறாங்க எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது நம்ம விளையாடி பார்க்கலாம் சரி ஓகே இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் டைம் இருக்குமா ஸோ அதில் இருக்கிற அந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில பொருள் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு பேஸ்மெண்ட்டில் இருக்கிற பேஸ்மெண்ட் கிடையாது ஒரு பங்கர்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பங்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டர் கிரவுண்ட் பங்கர் ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம எல்லாரையும் கூட்டு போகணும் ஸோ அங்கே போயிட்டு சர்வை பண்ணணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஓகேங்களா ஆனால் இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ நாம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த கேம் பத்தி அவ்வளோ தெரியாதனால நம்ம இருந்தே போவோம் சரி ஓகே இப்போ நாம என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே ரெஸ்ட் ரூம் போகணும்னு மட்டும் நல்லா தெரியுது ஓகேங்களா டாய்லெட் இருக்கு இது கூட எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அப்படி எனக்கு வருதுன்னு தெரியல டை இது ஓப்பன் பண்ணுறேன் மூட்டு வந்து எல்லோ எக்ஸா எங்க இருக்கு எல்லோ எக்ஸ் இங்கே நான் பாய்சன் ஓகே இங்கதான் பாவிங்களா இந்த சத்தத்துக்கு காரணம் வந்து இவனோட வயிறு கிடையாதுங்க ஒண்ணு இருக்கிற இங்க பொண்ணுங்க இது தெரியாம இவனை தப்பா நினைச்சேன் எல்லாம் போறோம் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து எல்லோ மார்க் இருக்குன்னு தெரியல இங்க தருக்கும் நினைக்கிறேன் செக் பண்ணி பாப்போம் இங்கேயும் காணும் அப்புறம் வேற எங்கடா இருக்கு சரி ஏன் எல்லா தொட்டை பறகுது ஓ ஒரு ஆ பரபரப்புல ஓடும் போது நம்ம இதுதான் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டு ஓடிக்கே இருப்போம்ல அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஓடுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்குமா ஃபைன் டிம்மின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வருது ஃபைனடி டிம்மி டிமி யார் என்னோட பையனா ஓ என்னோட பையன் பேர் டிம்மியா ஓகே ஓகே டிம்மி எங்கம்மா டிமி டிம்மி எங்கம்மா இது என்னோட அம்மாவா இல்லை என் பையனோட அம்மாவான்னு தெரியல சரி ஓகே ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பொண்ணு இங்கே இருக்குது ஓகே பையனை தேடி கண்டுபிடிக்கணும் இது கிச்சன் ஓகே கிச்சனில் யாரும் இல்லை டிம்மி எங்கடா இருக்க டிம்மி டிம்மி எங்கடா இருக்க டே டிம்மி எங்கடா போயிட்டு மம்மி கிட்டேயாச்சும் இருக்கே இல்லையடா எங்கே போனான்னு தெரியலங்க இப்போ இருக்காங்க ஓ ஏடா இங்கே தான் இருந்தேடா இவங்க கண்டுக்காக போயிட்டேன் என் பையன் டிம்மி ஓகே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இன்னும் நிறைய பொருள் எடுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம கையில் இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆச்சுக்குள்ளே போட்டுடணும்னு சொல்கிறாங்க ஆச்சுன்னா இதுக்குள்ள தான் போடணும்னு நினைக்கிறேன் ஓகே போட்டாச்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஃபுட்டு வாட்டர் டிமி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போட்டோமோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து ரேடியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரேடியோ கண்டுபிடிச்சி எடுத்துட்றோம் ரேடியோ எடுத்தாச்சு ரேடியோ ரேடியோ தூக்கி உள்ளே போட்டுருவோம் அது அப்புறம் வேறு என்ன எடுக்கணும்னு தெரில இந்த ரேடியோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வெளியே இருக்கிற ட்யூஸில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க டைமில் வந்து அஞ்சு பொருளுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் தூக்கு தூக்கு என்ன எடுக்க முடில டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதுக்குள்ளே தல்றா 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 சாப்பாடு தான்டா முக்கியம் ஓகே நாளைக்கு கேன் சாப்பாடு உள்ளே போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன இன்னும் இன்னும் எடு இன்னும் எடு இன்னும் எடு இன்னும் எடு 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 எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை தூக்கி போட முடியாதா ஓகே இந்த பொண்ணை தூக்கு ஒன்று பாருங்க செம்ம வீட்டாக இருக்குது போ உள்ளே போ நெக்ஸ்ட் என்ன இந்த பேகை தூக்கு இனி தூக்கி போடு இது போட்டாச்சு கொண்டாட்டி கொண்டாட்டி ஒன்று மட்டும் நான் எப்படி செல்ல விட்டுருவேன் தூக்குடா போடு உள்ளே போடு நெக்ஸ்ட்டு வேறு யார் இங்கே கன்று இருக்குது கன்று தேவைப்படுமோ இல்லை தெரியாது அது எடுத்துக்கிறேன் இங்கே வேறு என்ன இருக்குது ஓகே இதை எடுத்துக்கிறேன் வேறு என்ன இங்கே எதுவுமே இல்லையா இங்கேதோ ஒன்று இருக்குது இதையும் எடுத்துக்கிறேன் நவ்றா ஐயோ ஓ கை ஃபுல்லாக இருக்கா ஓகே சாரி 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 எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டுரு போட்டாச்சு வேறு என்ன இருக்குது இங்கேதோ இருக்குது விளையாடுறதா ஓகே வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் சும்மா வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன வேறு என்னன்னு தெரியலையே எல்லாத்தையும் எடுத்தாச்சு டைம் ஆயிருமோ நான் உள்ளே போகணும் நான் உள்ளே போனோம் என்னால் உள்ளே போக முடியல எத்தான் வெளியே என் ஃபேமிலியை காப்பாத்திட்டேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் செத்துட்டேன் ஏடா ஏடா பாம்பு போடவேல ஓ அடா பாவி தான் குதிக்கிறீடா நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் செத்து போயிட்டான் ஃபேமிலியை காப்பாத்திட்டு நினைச்சேன் இன்னைக்கு வந்து டே ஒன் இப்போ தான் டே ஒன்னவா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சூப் வந்து நிறைய இருக்கு வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கன் இருக்கு மேப் இருக்கு ரேடியோ இருக்கு அப்புறம் பாய்ஸ் ஸ்கவுட்னு சொல்லி ஒரு புக் இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த செஸ் போர்டு இருக்கு அப்புறம் இங்கே ஒரு புக் இருக்கு இந்த புக் எதுக்கு மேலே வென்டிலேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அதை ஓபன் பண்ண என்ன எதுன்னு தெரியல நம்ம இந்த புக்கை ஓபன் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம வந்து சேஃபா வந்துட்டோம் ஆனா இங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஒன்னு இருக்கு இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு நம்மளோட ரேஷன்ஸ் நம்மளோட ஃபுட் வாட்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம சர்வே பண்ணுறதுக்காக பிரித்து பிரித்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்மளோட ஃபஸ்ட் டாஸ்க் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ ஃபுட் அண்ட் வாட்டர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போகிறோம் நாம மட்டும் உயிரோட இருந்தால் போதாது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது பொருந்தும் நம்ம இடத்துல ஃபுட் நம்ம வாட்டர் இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபேமிலிக்கும் நம்ம கொடுக்கணும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து அதாவது ஒரு நார்மல் நார்மல் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாலு நாள் வந்து சர்வே பண்ணலாமா கே அப்போ வந்து ஃபுட்டு வந்து எத்தனை நாள்னு தெரியல அதாவது நம்ம எத்தனை நாளைக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம வச்சுருக்குமோ அதாவது சூப் எத்தனை நாளைக்கு நம்ம உங்களுக்கு கொடுக்காம வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீக் ஆகிட்டே போவாங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காகிட்டே போனாங்கன்னா அவங்களோட உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி ஒரு வேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்கள சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாட்டில் இருக்குது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எட்டு கேன் இருக்கா ஆ பார்த்தீங்கன்னா எட்டு கேன் இருக்குது இப்போ நம்மளோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கும் ரெண்டு ஃபீமேல் ரெண்டு மேல் ரெண்டு அடல்ட் ரெண்டு சைல்டு ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம முடிச்சுக்கலாமா அதாவது ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நமக்கு அவ்வளோ வந்து எந்த வரியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து குட் நைட் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து முடிச்சுக்கிறாங்க இது வரைக்கும் ஈஸியாக தான் போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இது ஜஸ்ட் டுட்டோரியல்ன்றதுனால நான் அவ்வளோ வரி பண்ணிக்கல நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே டூ அப்பாவுக்கு வந்து தாடி முடிச்சிருக்கு வேறு மற்றவங்கிட்டலாம் எந்த மாற்றமும் எனக்கு தெரியல எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டோட லாக் பார்ப்போம் ஒரு சில டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல நம்மளோ வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து அனுப்பணும் வெளியே போயிட்டு எதுக்காக போனோம்னா வெளியே போயிட்டு ஃபுட் அண்ட் வாட்டர் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர்றதுக்காக வந்து இந்த ஒரு முயற்சி இப்படி வெளியே போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டயர்டா வந்து வெளியே போக மாட்டாங்களா சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து யாரு போக போறாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து யார் தைரியமா இருக்காங்களோ அவங்களும் வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெட்ன்றது வந்து அந்த பெரிய மேல் இருக்கான்ல இந்த பெரிய ஆள் ஒருத்தருக்கானே அவன் தான் டெட்ன்னு நினைக்கிறேன் அப்புறம் மேரி ஜேன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன் பையனை பையனோட பேர் டிம்மி பொண்ணு பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல நான் இது வரைக்கும் நான் கெஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் டோலர்ஸ் மேபி அந்த பொண்ணாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரேஷன்ஸ் வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ் லெஃப்ட் நம்மகிட்ட வந்து இவ்வளோ ஃபுட்டு ஏதாவது எட்டு ஃபுட் இருக்கு நாலு வாட்டர் தான் இருக்கு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வாட்டர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெனி பண்ணுறோம் அவ்வளோ குளோ வீக் ஆகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வந்து டே டூ தான் அதாவது டே ஒன்னுக்கு முந்தைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாரி டே ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்டு தான் உள்ள வந்துடும் அதனால நம்ம வந்து அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரியே கணக்கு எடுத்துப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டே ஃபோர் வரும்போது தண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படி இல்லாட்டி டே த்ரீ வரும்போதே கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை சரி நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு நான் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க அதனால வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சீக்கிரமாக அனுப்பினா அங்கே போயிட்டு அதாவது கேஸ் மாஸ்க் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக நம்ம யாரையாச்சும் வெளியே அனுப்பணும்னா கண்டிப்பாக வந்து அவங்க காலி ஆயிடுவாங்க சூசைட் மிஷின் மாதிரி தாங்க போறவங்க செத்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கா இருக்கிறவங்களை வந்து அனுப்ப முடியாது சிக்கா இருக்கிறவங்க போனா போனது தான் திருப்பியெல்லாம் வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் அனுப்பலாம் அப்படி இல்லாட்டி கேஸ் மாஸ்க்க இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கூட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போதைக்கு யாரையும் அனுப்பல அதனால வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து டே த்ரீ போகலாம் டே த்ரீல வந்து நான் என்ன பண்ணணும் டே ஒன் டே டூ வந்து கடந்தாச்சு டே த்ரீல வந்து நான் யாரையுமே செலக்ட் பண்ணல அந்த பையன் எங்கே போனால் நான் வந்து உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி யாருக்கும் ரேஷன் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து ரேஷன் கொடுக்கலாம்னு இருந்தேன் அந்த பையனை வெளியே அனுப்பியிருக்காங்க ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக சாப்பாடு கொடுத்தாகணும் அதே மாதிரி இன்னிக்கு ஒருத்தருக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்கலாம்னு இருக்கேன் நாளைக்கு வந்து இந்த மேல் பெரிய மேல் இருக்காங்களே அவங்க அவங்கள வந்து அவன் வெளியே அனுப்பலான்னு இருக்கேன் ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நான் அனுப்பிடுறேன் இப்போ நாளைக்கு அவன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுத்துருவோம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கலாம் ஓகே இப்போ டிம்மி வந்து வெளியே போயிருக்கான்ல ஒரு வேளை அவன் போனால் அவன் திருப்பி வரலான்னா எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சொட்டு தண்ணியாச்சும் கொண்டு வாடான்ற மாதிரி அவனை வந்து அனுப்பியிருக்கான் கலாம் அந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல தண்ணி தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் மூணு பேர் இருக்காங்க அவன் வெளியே போயிருக்கான் அவன் கொண்டு வரும்போது தண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இங்கே இவன் இப்போதைக்கு இல்லை ஸோ நம்ம இந்த பொண்ணுக்கு மட்டும் இப்போ தண்ணி கொடுப்போம் இப்போ தண்ணி அந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் இவனுக்கும் கொடுத்துருவோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு நான் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் தாங்குவாங்களா இல்லையான்னு தெரியல சரி ஓகே இன்றைக்கி வந்து நான் சாப்பாடு கொடுக்குறேன் ஐ ஆம் அன் ஆர்மி மேன் ஸோ ஐ டோன்ட் நோ ஏ செகண்ட் திங் அபவுட் இமேஜினேஷன் பட் யூ குட் ப்ராபிளி யூஸ் ஓகே அதாவது இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க நம்ம கிட்ட ஓகே இப்போ நான் வந்து நம்ம கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க என்னென்னா ஒரு ஆம்ஸ்டர் வந்து நம்ம கிட்ட வருதான் அந்த ஆம்ஸ்டர் வரும்போது இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அதை லவ் பண்ணுவாங்களாம் அதாவது இதை விரும்புவாங்க அது க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ இருக்கும்போது நீ வந்து அதை சமைச்சு சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக உயிர் பிழைக்கணும்னா அது ஆம்ஸ்டர் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் நான் ஆம்ஸ்டர் மேபி வந்துச்சுன்னா அதை சமைச்சு சாப்பிட வேண்டியதான் வேறு வழியில்லை ஓகே டே ஃபோர் வெற்றிக்கு ரொம்ப வந்துவிட்டோம் போனவன் ரிட்டர்ன் வரல என்ன ஆனாலும் தெரியலையே ஆல்ரெடி வந்துச்சாங்க இவங்களுக்கு வந்துருக்கு போல் அவர் வந்ததுனால நான் அதை சாப்பிட சொன்னேன் அவங்களாம் இருக்காங்க போல் ஓகே யாருமே வந்து தேர்ஸ்டே இல்லை யாருக்குமே வந்து தாக கிடக்கல எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு தான் இருக்காங்க டே ஃபோரில் ஸோ டே ஃபோர் டே ஃபைவ் டே சிக்ஸ் நம்ம யாருக்குமே எதுவுமே கொடுக்க தேவையில்ல மேபி டிம்மி வந்தானே அவனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லாட்டி அவன் செத்து போயிடுவான் ஸோ ஏன்னா டே ஃபோர் இது அவன் இன்னுமே வரல எனக்கு அதுதான் கொஞ்சம் இதுவாகவே இருக்குது ஏன் வரலைன்னு தெரியல இது யாருக்கும் நான் கொடுக்கல அது நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நம்ம எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்றது வந்து நீங்கள் ப்ரீ பிளான்டாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ ரைஃபிள் இருக்குது அதை தொடச்சி வைக்கிறீங்களா இல்லை ரேடியோக்கு வந்து லிசன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி பண்ணி பண்ணி சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கிட்ட நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட் இல்லை போல் ஸோ நாம் வந்து ரைஃபிளை தொடச்சி வைப்போம் திடீர்னு எதுக்காச்சு வேட்டையாடுறதுக்கு மேபி யூஸ் ஸோ ரைஃபிளை தொடச்சி வைப்போம் டே ஃபைவ் அந்த பையன் வந்த மாதிரி சத்தம் கேட்குது மேபி வந்துட்டான் நினைக்கிறேன் ஆ வந்துட்டான் சூப்பர் நைஸ் இந்த வாட்டி என்ன கொண்டு வந்திருக்கான்னு தெரியல ஃபர்ஸ்ட் எட் கிட் இருக்கு போல இந்த இடத்துல அது ஃபஸ்ட்டு இருந்துச்சான்னு எனக்கு கவனிக்கல இந்த டிமி போனால் பார்த்தீங்களா வந்து ரிட்டன் வந்துட்டானா ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து நிறைய சப்ளைஸ் கொண்டு வரலாம் ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து எதுவுமே கொண்டு வரலாமல் வரலாம் இன்னும் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமான இன்ஜுரி ஆகிட்டு வரலாம் அப்படி இல்லாட்டி ரேடியேஷனில் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வரலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ கண்டிப்பாக ரேடியேஷன் அதிகமாக இருந்திருக்கும் இவனை வந்து வெளியே வர அனுப்பிச்சிருக்காங்க அவன் கையை உடச்சிட்டு வந்திருக்கான் அதேமாதிரி முட்டி தேஞ்சிருக்கு இதுக்கு இந்த வேலை நான் அதுக்குன்னு யாரையுமே அனுப்பலை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிம்மிக்கு வந்து லைட்டாக அடிபட்டுருக்கேன் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிம்மிக்கு வந்து வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நாலு நாள் ஆல்ரெடி தாண்டி போயிடுச்சு நம்ம மேரி ஜேன் அப்புறம் டோலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தண்ணியை ஃபுட்டெல்லாம் கொடுத்ததுனால அவங்க கொஞ்சம் நல்லாவே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இவன் டிம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எட் கண்டிப்பாக கொடுத்தாகணும் நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு ஃபுட் வாட்டர் கொடுக்கலாம் ஓகே நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு பாட்டில் தண்ணியில் ஒரு பாட்டில் காலி ஒரு பாட்டில் காலி அதே சூப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் காலி சாரி ஒரு கேன் காலி இவன் போனவன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல போல வேஸ்ட்டு இதுக்கு அவன் அப்படி இங்கே இருந்திருந்தா அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம் என்ன கேட்காம எதுக்கடா நீ அனுப்பினே டிம் தற்கூரி நாயே சாரி அவன் பேர் டெட்டு ஒரு வேலை நீங்கள் இது வரைக்கும் உயிரோடு இருந்தீங்கன்னா கங்கராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு அடல்ட்டாவது நம்ம வந்து கடைசி உயிரோடு வச்சுருக்கணுமா கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு சர்வரவும் நம்ம மேலே அனுப்பிட்டா அதுக்கப்புறம் பங்கர்க்குள்ளே யாருமே இல்லைன்னா நீங்கள் திருப்பி வந்து பார்க்கும்போது இந்த வந்து வேறு யாருக்கா சொந்தமாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த பங்கரில் ஏதாவது காணாமல் போயிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மேபி நீங்கள் ஒரு பூட்டு போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஆனால் வந்து அது ரொம்ப நாளைக்கு ப்ரொடெக்டாக சரி ரொம்ப நாளைக்கு அது ப்ரொடெக்ட் ஆகிருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நாம் என்ன பண்ணோம்னா எல்லோரையும் உயிரோடு வச்சுருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமில் இவங்க கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா எல்லோரும் எல்லாம் உயிரோடு வச்சுருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பலியாடாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அட்லீஸ்ட் ஒரு அடல்ட்டாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதை பண்ணி தான் ஆகணும் போல ஒருவேளை ரெண்டு அடல்ட்டும் இல்லைன்னா இந்த ரெண்டு பசங்களும் வந்து சர்வை பண்ண மாட்டாங்க போல் ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டு அடல்ட்டில் ஒரு அடல்ட்டாவது உயிரோட இருக்கணுன்ற மாதிரி பார்த்து ஓகே அடுத்த நாள் வந்து எக்ஸ்பிடேஷன் யாராவது அனுப்பலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வந்து இதை முடிச்சு விட்டாங்க அடுத்த நாள் இந்த டெட் அனுப்பணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓகே எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு தாகம் எடுக்குது ஸோ அதனால் வந்து இன்னைக்கு தண்ணி கேட்குறாங்க அந்த மூணு பேரும் நம்ம டிமி வந்து இன்னும் தண்ணி கேட்கல ஏன்னா நேற்று தான் அவன் குடிச்சா அதனால் வந்து அவன் கேட்கல இன்னைக்கு தண்ணி கேட்குறாங்க நான் இன்னைக்கு கொடுக்க போகிறதில்லை நான் நான் நாளைக்கு வந்து கொடுத்துக்குறேன் ஏன்னா வந்து டே த்ரீல்தான் உங்களுக்கு எல்லாருமே கொடுத்தோன்னு நினைக்கிறேன் டே த்ரீ கொடுத்தேன் டே ஃபோரில் கொடுத்தேன் அது சரி நேபில் ஆனால் கொடுத்தேன் இப்போ வந்து நான் அடுத்து கொடுக்க போகிறது டே செவன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடையாது எல்லாம் அமைதியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமிக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு அதே மாதிரி வந்து அவங்க தாகமாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எது நான் ஆல்ரெடி சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து யார் ஆறு வெளியே அனுப்புகிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணதில் ஈவன் அனுப்புகிறேன் டெட் அனுப்புகிறேன் ஸோ டெட் வந்து இன்றைக்கி வெளியே போக போகிறான் வெளியே போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவான்னு நினைக்கிறேன் சரி அவன் போயிட்டான் அவன் போட்டோம் ஓகே இன்றைக்கி டே செவன் ஸோ டே செவன் பார்த்தீங்கன்னா டெட்டு வெளியே போனதுக்கப்புறம் ரூமே ரொம்ப பெருசாக காலி இருக்க மாதிரி இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து என்னென்னு பார்ப்போம் ஓகே இதில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு குட் மார்னிங் சொல்கிறாங்க குட் மார்னிங் சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்ம எதுக்கு அட்டாமிக் மிக்சல் இருக்கலோ இருக்கோம் நம்ம வந்து வெளியே போகக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா வெளியே போனால் ரேடியேஷன் சிக்னல்ஸ் எல்லாம் நீங்கள் சாகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து இந்த பங்கர் குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பங்கர் குள்ள இருந்தா அப்போ இந்த பெரிய பெரிய தேர்லாம் வந்து கடிச்சு அதனால சித்திரமாட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க யூஎஸ் மிலிட்ரி கான்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே போய்க்கலாம் ரெஸ்கியூக்கு வெயிட் பண்ணி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஓகே சரி ஓகே யூஎஸ் மிலிட்ரிக்கு எப்படி காண்டக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓகே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாக கிடக்குது போல இன்னைக்கு வந்து தண்ணி கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் தண்ணி கொடுக்குறேன் பட் வந்து யாருக்கும் சாப்பாடு கொடுக்க விரும்பலை ஸோ ரெண்டு பேருக்கு மட்டும் இன்றைக்கி நான் தண்ணி கொடுக்குறேன் ஸோ இவங்களுக்கும் இவங்களுக்கும் தண்ணி கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு சாப்பாடும் இல்லை தண்ணிக்கு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போவோம் ஓ ஓகே இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் ரிஸ்க்யூலாம் யாரும் வரமாட்டாங்களாம் ஆனால் வந்து ரெடியாக வெயிட் பண்ணிட்டு எப்போ வேணா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது எப்பவுமே வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மில்டரி ஆஃபீஸர்ஸாகவே இருக்க மாட்டாங்க வந்து மேபி வேறு யாராச்சும் கூட வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்பவுமே வந்து ரெண்டு டைம் நாக் பண்ணுவாங்களாம் கதை அதாவது ரெண்டு தடவை வந்து கதை தட்டுவாங்களாம் நாக் நாக் அப்படின்னு அந்த மாதிரி தட்டினா போட்டு கதை தொடங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மோசமான ஆளுங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களும் அந்த மாதிரி ரெண்டு டைம் தட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்போ மாட்டிப்பாங்கள்ல எனக்கு என்னென்னு தெரியல சரி ஓகே நம்ம வந்து அடுத்த நாள் டே செவனுக்கு போவோம் நம்ம வந்து ரெண்டு பேருக்கு தண்ணி கொடுத்துருக்கோம் போனவன் ரிட்டன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் வந்தவன் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா பிரச்சனை இல்லை மற்றபடி ஏன் எல்லோரும் கோலாக இருக்காங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரியாக தெரியுது எனக்கு என்ன சின்ன தெரியல இந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன் இவங்களும் கொஞ்சம் பசியோடு தான் இருக்காங்க போல் வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது ஓகே டே எயிட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து அதாவது டெட்டு போனால் பார்த்தீங்களா டெட் போன இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் தேடலாம் அந்த இடத்துல வந்து நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ அப்படி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து இவனை மாதிரி வேற யாருக்கும் தாட் வந்ததுனால அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களா ஸோ அந்த இடத்துல வந்து புல்லெட்ஸை வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டீல் வந்திருக்கு அதாவது இவன் போட்டிருக்க நல்லா நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு புல்லட்ஸ் வாங்கிக்கிற மாதிரி ட்ரேட் வந்திருக்கு ஸோ அதை வந்து ஒன்றா பண்ணிட்டுருக்காங்கன்னா அண்டர்வேரெல்லாம் போட்டுருவாங்களே அதை வந்து ட்ரேட் பண்ணியிருக்கான் ஸோ அதை ட்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து புல்லட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு சோப்பெலாம் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கான் ஸோ அந்த இடத்துல சோப்பு கிடைக்கும் கொஞ்சம் உங்களால் வாஷ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே கிடைச்சிருக்கு பூச்சி மருத்து பூச்சிக்கொல்லி மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ டெட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக பசியாக எடுக்குதான் அதே மாதிரி வந்து மேரி ஜேனுக்கு வந்து இன்றைக்கி தாகமா இல்லை ஏன்னா நேற்று தண்ணி குடிச்சிட்டாங்க அதேமாதிரி அந்த பெரிய பொண்ணுக்கும் வந்து தாக எடுக்கல ஸோ அவங்களும் வந்து இன்றைக்கி சரி நேற்று வந்து தண்ணி குடித்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிமி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கணும் அவனுக்கு ஏன்னா தண்ணி கொடுக்கலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டேக்கு போவோம் ஸோ இங்கே வந்து ரேஷன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக டெட்டு வெளியே போய்ட்டு வந்திருக்கான் அவனுக்கு நாங்கள் கொடுக்கணும் ஸோ அவனுக்கு கொடுக்கலாம் அப்புறம் இவனுக்கு தண்ணி கொடுக்கலாம் ஸோ டெட்டுக்கு பசி எடுக்கும் ஓகே பார்ப்போம் என்னன்னு தெரியல இவனை நான் நேற்று தான் தண்ணி கொடுத்தேன் இன்றைக்கி நீ ஃபீல் பண்ணுறன்றதுக்காகலாம் தண்ணி கொடுக்க முடியாது ஓகே இப்போ நம்ம டே நைன் போயிட்டோம் ஓகே ஆல்ரெடி எல்லாரும் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்காங்க போல் பூச்சி மருந்து இருக்குது பூச்சி மருந்து சாப்பிட்றீங்களாடா யாராச்சும் ஓகே ஓகே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு வந்து பயங்கர பசி இருந்தாலும் அவனுக்கு நான் ஃபுட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து நேற்று தானே உங்களுக்கு நான் ஃபுட்டு கொடுத்தேன் ப்ரீயா நான் இன்றைக்கி கொடுக்கணும் வெயிட் பண்ணுங்கள் இட்ஸ் இஸ் ஸ்ட்ரம்ப்ளிங் நேற்று தான் ஃபுட்டு கொடுத்தேன் இல்ல வாட்டர் மட்டும் தான் கொடுத்தனா சார் இவனுக்கு வந்து நீங்கள் தண்ணி கொடுத்தேன் ஆகணும் நம்ம கிட்ட வந்து வாட்டர் வந்து கம்மியாகிட்டே போகுது இதே மாதிரி போயிடுச்சுன்னா நான் மொத்தமா கேள்வி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல தான் இப்போதைக்கு நம்ம இருக்கிறோம் ஓகே நாளைக்கு வந்து நான் எக்ஸ்பெடிஷன் அனுப்பி ஆகணும் இல்ல டோரை வந்து ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்குறாங்க நான் ஓப்பன் பண்ண வரும்போது நான் நெக்ஸ்ட் போகிறேன் டே டென்னு நான் எக்ஸ்பெடிஷன் அனுப்பலான்னு இருந்தா ஆல்ரெடி சூப் ஓப்பன் பண்ணி வச்சு உனக்கு டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்களா அளவு சூப்பரில் போடாங்கட்டு இன்றைக்கி இன்னைக்கு நான் வந்து யாருக்கும் எதுவும் கொடுக்க போகிறதில்ல நம்ம அடுத்த நாள் போவோம் ஓகே டூ நாக்ஸ் டூ நாக்ஸ்னு சொல்லி மாதிரி வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்களா ஸோ இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் நம்பி இதை ஓப்பன் பண்ணுறேன் என்னன்னு நடக்க போகுதுன்னு தெரியல ஓகே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ தயண்டா எதனால தயண்டு ஓ ஓகே நம்மளை வந்து உள்ளேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாம் ஓகே நமக்கு வந்து இது முடிஞ்சிருக்குங்க இப்போ ஓகே நம்மளோட டுட்டோரியல் வந்து முடிஞ்சிருச்சு நம்மளோட ஃபேமிலி மொத்தமாகவே சர்வை பண்ணிட்டாங்க நம்ம ஃபேமிலியில் நான் உயிரோடு இருக்கேன் என்னோடய ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்க என்னோடய பெரிய பொண்ணு உயிரோடு இருக்காங்க அதே மாதிரி என்னோடய சின்ன பையனும் உயிரோடு இருக்காங்க எல்லாருமே உயிரோடு இருக்காங்க சூப்பர் நம்மளோட அட்வென்ச்சர் வந்து இதோட முடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா நம்மளோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் நம்ம இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுவோம் ஸோ இது வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் நம்ம டுட்டோரியல் பண்ண போகிறது நம்ம கேமே விளையாட போகிறோம் ஸோ நம்ம டுட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பார்க்கணும்னு நினச்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுவது நான் உங்கள் நிக்கேஷ் லவ் யூ ஆல் அண்ட் டாடா பை பாய்